ஒரு நாள் ஒரு தேவனுடைய மனிதர் ஊழியத்திற்காக கோதாவரி ஆற்றங்கரையில் ஒரு படகில் ஏறி அநேக மக்களோடு மக்களாக ஒரு மிஷனரி மறுகரைக்கு செல்ல பிரயாணப்பட்டு கொண்டிருந்தார். கவனியுங்கள், உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம். அப்பொழுது அந்த படகோட்டி அந்த மனிதரை பார்த்தபோது அந்த தேவ ஊழியர் அந்த பகுதிக்கு புதிதானவர், ஆகவே அவரை விசாரிக்க ஆரம்பித்தார். நீங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள், உங்களுடைய பெயர் என்ன, உங்களுக்கு திருமணமாகி விட்டதா, எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்கள், நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என்று அடுக்கடுக்காக கேள்விகளை அவர் கேட்டுக்கொண்டே இருந்தார். இந்த மிஷனரி அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் மிகவும் பொறுமையாக பதில் சொல்லி கொண்டே இருந்தார். எனக்கு திருமணமாகிவிட்டது, 5 மகன்கள் உண்டு, நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வந்தவன், இந்த குறிப்பிட்ட இடத்தில் ஊழியம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறேன் என்று அவர் அவருடைய கேள்விக்கு பதில் கொடுத்து கொண்டே இருந்தபோது அவர் கேட்ட அடுத்த கேள்வி, உங்களுக்கு மாத சம்பளம் எவ்வளவு? அல்லேலூயா, ஆமென். உடனே இந்த மிஷனரி அவரை பார்த்து கேட்டாராம். இவ்வளவு நேரம் அவர் கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு, இவர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, பதில் சொல்லி கொண்டிருந்தார். இப்ப அவர் கேட்ட கேள்வி, உங்களுக்கு மாத சம்பளம் எவ்வளவு என்று கேட்டபோது இப்ப இந்த மிஷனரி அவரை பார்த்து கேட்டாராம், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கிறீர்கள் என்று கேட்டார். ஆமே, உங்க மகனோ உங்க மகளோ உங்க வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க என்ன சம்பளம் கொடுக்கீங்கன்னு கேட்டாராம். அப்ப அந்த படகோட்டி சொன்னாராம், என் பிள்ளைகளுக்கு நான் எதுக்கு சம்பளம் கொடுக்கணும், அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஆகாரத்தை அவங்களுக்கு நான் நினைச்சிறேன் கொடுக்குறேன், அவர்களுக்கு தேவையான நல்ல அழகான வஸ்திரங்களை தேவைப்படும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு நான் வாங்கி தருகிறேன், நல்ல படிப்பை அவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக நல்ல பள்ளியில் அவர்களை நான் சேர்த்து படிக்க வைக்கிறேன், வேலைக்கு அவர்கள் செல்லும்போது அதற்கு ஏற்றாற்போல அதற்கான உதவிகளையும் நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன், திருமண வயது வரும் பொழுது அவர்களுக்கு ஏற்ற ஒரு துணையையும் நான் பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொடுத்து அவர்கள் வளமாய் வாழ்வதை கண்டு நான் சந்தோஷப்படுகிற தகப்பன், நான் ஏன் என் பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது இந்த மிஷனரி சொன்னாராம், என்னுடைய ஆண்டவருக்கு நானும் பிள்ளை, ஆகவே அவரும் எனக்கு ஆகாரம் தேவைப்படும் பொழுது ஆகாரம் கொடுக்கிறார், துணி தேவைப்படும் பொழுது துணி கொடுக்கிறார், பணம் தேவைப்படும் பொழுது பணம் கொடுக்கிறார், என்ன வசதி எனக்கு தேவைப்படுகிறதோ அந்தந்த நாட்களிலே அந்தந்த நேரங்களிலே அவர் எனக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது எனக்கு ஏன் சம்பளம், என் தேவையை அறிந்து என்னுடைய தகப்பன் ஆண்டவர் அவர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து எனக்கு செய்து கொண்டிருக்கிற இந்த நன்மைக்கு எனக்கு ஏன் சம்பளம் அப்படின்னாராம். எத்தனை உண்மை பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். அந்த உறுதி எத்தனை பேருக்கு இருக்கு? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும், அது எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்களாய் இருந்தாலும் அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள். அவர்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் அந்த தேவையை கொடுப்பதற்கு தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர், தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். உங்க தேவையை அவர் சந்திப்பாருங்க. சிஸ்டர், பிரதர்ஸ், அம்மா, அப்பா, உங்க தேவையை அவர் சந்திப்பார். சகோதரனே, சகோதரியே, நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். இயேசுவை நீங்கள் விசுவாசிப்பது உண்மையானால் உங்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் உங்கள் நாவினால் சொல்லுவதற்கு முன்பே அது உங்களுக்கு வேண்டும் என்பதை அறிந்து உங்களுக்கு கொடுக்கிற கர்த்தர் இந்த இரவு நேரத்தில் உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். அவரை பார்த்து நீங்க சொல்ல முடியுமா, எங்க அப்பா நீங்க, உங்க பிள்ளைனா நீங்க, எனக்கு போதும், எனக்கு சம்பளமே வேண்டாம். அல்லேலூயா. சம்பளத்தை காட்டிலும் எனக்கு நிறைய தருகிற தெய்வம் நீங்கப்பா, நிறைய தருகிற தெய்வம் நீங்க, என் தேவையை அறிந்து அதை நிறைவேற்றுகிற கடவுள் நீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் இறைச்சி சாப்பிட ஆசைப்பட்ட போது ஆண்டவர் உங்களுக்கு காடை கொடுத்தார், போதும் போதும் சொல்ற அளவுக்கு. ஆனா மோசே அந்த நேரத்துல ஒரு கணக்கு சொன்னார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே
எங்கள்ட்ட இருக்கிற அத்தனை மிருக ஜீவன்களை அடித்து இவர்களுக்கு கொடுத்தாலும் சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்களை எல்லாவற்றையும் பிடித்து இவங்களுக்கு கொடுத்தா ஒரு நேர சாப்பாடுக்கு கூட அது என்ன செய்யாது பத்தாது. ஏன்னா சுமார் 30 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் சாப்பிடணும் அவர் கணக்கு சொன்னார் ஆண்டவர்கிட்ட. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ நீ பாருப்பா, கர்த்தருடைய கை குறுகி இருக்கா நீ இன்னைக்கு பாரு. ஒரு கீழ் காற்றை கர்த்தர் வீச செய்தார், காடைகள் வந்து குமிந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நாள் அல்ல ஒரு மாதம் சாப்பிடத்தக்கதாக கர்த்தர் அவர்களுக்கு படி அளந்தவர். இன்றைக்கும் வல்லவராய், இன்றைக்கும் பெரியவராய், இன்றைக்கும் அற்புதம் செய்ய